என்னது அகரா பொம்பளைங்க முடிய பிடிச்சிருத்து மூணு பேருக்கு மொட்டை ஆயிடுச்சா என்ன மிச்சம் மொட்டைதான் மிச்சம் யோ இது பொம்பளைங்க தகரா இருந்தாமா நீயே பேசிப்போ ஹலோ அப்படியா 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 பொம்பளைங்க சண்டையில ஒரே ரத்தம் வருதான் குழாயில இருந்தா ஐயோ தகரா இல்லங்க சீக்கிரம் புறப்படுங்க ஆம்பளைங்க தகராறுன்னு நாங்க வரலாம் இது பொம்பளைங்க தகராறு நீங்களே போங்க துணைக்கு வாங்க ஐயா ஏன் உங்களை கையை பிடிச்சி இழுத்துருவாங்களா கைய முறிச்ச மாட்டான் வாங்கண்ணா நீங்க போய் தீத்து வைங்க ஸ்டேஷன்ல ஏதாவது தகராறு வந்தா நாங்க தீத்து வச்சுட்டு இங்கே இருக்கோம் ஐயோ சரி நானே பாத்துக்கறேன் பொம்பளையால முடியாது எதுவுமே கிடையாது ஏயா இந்த பொண்ணு போகுது சண்டையில இருந்து திரும்பி வருமா நிச்சயமா வரும் எப்படி கவர்ச்சி இருக்க ஒரு சிரிப்பு ஒரு பார்வை பார்ட்டி க்ளோஸ் எஸ்ஏ அப்படிதான் ஆனாரு என்னடா நானு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு மாதிரியாவே நிக்கிறேன் ராஜா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது எப்படி சொல்றதுதான் எனக்கு தெரியல என்னன்னு சொல்ற என்கிட்ட சொல்றதுக்கு 4 லட்சம் பாத்துட்டு இருக்க என்ன எம்டி அவங்க வீட்டோட என்ன தங்க சொல்லிட்டாரு உன்னை பிரிஞ்சு நான் எப்படி அங்க தங்க போறேன்னு தெரியல டேய் என் நண்பன் என்ன விட்டு பிரியறாங்கறத விட ஒரு பெரிய பத்திரிக்கை ஓனருக்கு மாப்பிளையாக போறான்ற விஷயத்த நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நானும் உன்ன மாதிரிதான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு முழிச்சுட்டு இருக்கேன் டேய் என்ன சொல்ற டேய் மஞ்சுவை நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் டேய் முத அதை செய்யடா உன்னை தனியா விட்டு போறேன்னு வேதனைப்பட்டேன் ஆனா உனக்கு துணை கிடைச்சிருச்சு சந்தோஷப்படுறேன்டா உன் கல்யாணத்தை எப்படி நடத்தி கேட்டேன்னு பாருடா ஆமா என்னது ரொம்ப தான் வைக்கப்படுறிய உட்காரு என்னங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆமா என்ன இன்னைக்கு இவ்வளவு மாற்றம் மரியாதை கிலோ கணக்குல கூடுது எல்லாம் இந்த மஞ்சக்கையரோட மகிமை தாங்க பொறுப்புள்ள குடும்பத்தை நடத்துற கடமை நமக்கு இருக்குங்க இந்த வாயாடி கிட்ட எப்படி குப்பை கொட்ட போறோமோன்னு நினைச்சேன் நான் பாக்கியசாலி அந்த வார்த்தைய நான் தான் சொல்லணும் நீங்க எனக்கு கிடைச்சத நான் செஞ்சு பாக்கியம் நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில எல்லா முன்னேற்றத்திலையும் நானும் பங்கெடுக்கணும்னு தான் உங்க மேல ஆசைப்பட்டேன் நான் நினைச்ச மாதிரியே எனக்கு அந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு பால் சாப்பிடுங்க என்னது முதலாளி இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு என்ன முதலாளி டைம் ஆச்சு சென்றீங்க ஆனந்த் விடுங்க ஜோ விடப்படுங்களா இல்லையா சரி கொடுக்குறேன் கையிடுங்க என்ன விளையாடுறீங்களா எல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான் மேரேஜ் அது எப்ப எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ப எக்ஸாம் எப்ப இன்னும் 2 மாசம் இருக்கு கிழிஞ்சது போ அது வரைக்கும் எந்த மனிதனும் பொறுத்துக்க மாட்டான் நம்மளால முடியாதுமா அப்ப என்னதான் பண்ணணுங்கிறீங்க சரிதா கொஞ்சம் விட்டு காரியமே கேட்டுடும் போல இருக்கு சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு நல்ல பிள்ளையாட்டம் குளிச்சிட்டு டிஃபன் சாப்பிட வரீங்களா நான் டைனிங் டேபிள்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேனா எப்படி எஜமா எஜமா தலைக்கு மேல வெள்ளம் வந்துருச்சுங்க செம்பரம் பாக்கம் ஏறி உடஞ்சிருச்சா அது பரவாயில்லைங்க ஏஜமா போலீஸ் டிபார்ட்மெண்டே தலைகீழா மாத்திட்டாங்களே உண்மையாவா ஆமா எப்ப நம்மள ரைட் பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாதுங்க போடா பைத்தியக்காரா பெய்டு பண்ற எவனையும் ரைடு பண்ண மாட்டாங்கடா எதுக்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதாவே இருக்கணும் ஏஜமா நம்ம பேட்ட பசங்க துட்டுக்கு ஆசைப்பட்டு நம்மள காட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க ஆமாமா நம்ம பங்காளிங்க உடம்புல ஊறி போன சமாச்சாரம் தானே எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருப்போம் எலே மட்ட உனக்கு காலமுக்கு வந்துடல ஆழமுக்கு வந்துடல ஏயா லாக்கப் எல்லாம் ஒரே ரிஸ்க்ல கிடக்குது 1 ரூபாயை கூட மாட்ட மாட்டேங்கிறானே நாட்டுல பூரா பயனும் திருடனாதான் தெரியறான் மாட்டிக்குவான்
அமாவாசை வருது, அன்னைக்கு எவனாவது மாட்டாங்களா போடுவான். மாட்டினா தப்பிச்சோம், இல்லைன்னா நாம ரெண்டு பேரும் உள்ள போய் உட்கார வேண்டியதுதான். ஏன்னா மேலெடுத்து உத்தரவு அப்படி. ஐசி என்ன ஆச்சு உனக்கு? ஐஜின்னு சொன்னியே, புண்ணாக்குன்னு சொன்ன, ஐஜின்னா சொன்ன, ஐசின்னு சொன்னயா? அட போய்யா, பத்தாக்குற பட்ஜெட்ல 50 பைசாவை வேஸ்ட் பண்ணிட்டே. அக்கா, சாந்திக்கு ஆனந்துக்கும் ஜாதகம் ரொம்ப பொருத்தமா இருக்குது. அப்படின்னா இந்த மாசமே நல்ல முகூர்த்தமா பார்த்து அவ கல்யாணத்தை முடிச்சிடலாம். பா, முடிச்சிட வேண்டியதாக்கா. சாந்தி கல்யாணத்தை இந்த வட்டாரத்துல யாருமே செய்யாத அளவுக்கு சிறப்பா செய்ய போறேன். செய்யப்பா, உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கல்யாணத்தை சிறப்பா நடத்தினாதான நம்ம குடும்பத்துக்கு பெருமை. என்ன எம்டி சார், கங்கிராச்சுலேஷன். என்ன சாந்தி, திடீர்னு கங்கிராச்சுலேஷன். உங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன், அதான் வாழ்த்து சொன்னேன். உங்க வருங்கால மனைவிக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். எனக்கு வரப்போற வைஃப் அது ஒரு மாதிரியான டைப். இப்படி எப்படி தனி டைப்பா? அப்படினா அவகிட்ட யாரோ ஒரு பொண்ணு வாழ்த்து சொன்னானே போய் சொன்னேனா என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கும்? மூணாவது உலக போரே நடக்கும். அந்த அளவுக்கு பொண்டாட்டி கிட்ட பயமா? பயமாவா? என்னங்க இவ்வளவு சாதாரணமா கேட்டீங்க? அவ பொம்பளையாவ, சரியான போங்கு பிடிச்சவ. அவகிட்ட தெரியாதரமா மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றது? கோச்சுக்கிடாதடா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊடெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும். என்னமோ கல்யாணம் கல்யாணம் என் உயிரை எடுத்தீங்க, இப்ப கல்யாணம் பிக்ஸ் பண்ணியாச்சு, என்ன பண்ண போறீங்கன்னு பாக்குறேன். என்னங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும், சாப்பிடாம உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன வரீங்களா? ஓகே. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்களுக்கு தினம் என்ன தேடுறதா பழப்பா போச்சு. நீங்க எதுக்கு தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? இதுக்கு தான் தேடுவாங்க. அம்மா விருந்து ஏற்பாடுலாம் அமக்கலமா இருக்குது. ஐயாவுக்கு ஸ்பெஷல்? ஆமா, உங்களுக்கு எந்த விருந்து தான் பாக்கி? இன்னைக்கு டேடியோட சீஃப் கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க, அதுக்கு தான். ஆமா, எங்க போய் சுத்திட்டு வர்றீங்க? ரொம்ப அவசரம், கொஞ்சம் பொறுத்துக்கிட்டதா என்னவா? என்ன பொறுத்துக்கிறதா? அத்த பாடி போறங்க. உண்மையை சொல்லுங்கடா, ஐயோ என்ன காட்டி கொடுக்க மறக்கிற உங்களுக்கு எல்லாம் கருணையை காட்டக்கூடாது. எங்களை அடிச்சு கொண்டாலும் சரி, உண்மை இதுதான், நாங்க தான் காய்ச்சினோம். உண்மையை வரவழைக்கிறேன். நாம சாராய பானையத்தானே உடைச்சோம், இவனுங்க சட்டத்தையே உடைச்சிருவானுங்க சார். இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டானுங்க சார். நல்ல குளிர ஐஸ் கட்டில ஒரு அரை மணி நேரம் டிரெஸ்ஸே இல்லாம படுக்க வச்சாதான் உண்மையை சொல்லுவானுங்க சார். சார், இவனுங்க நம்ம லட்டிக்கும் பயப்பட மாட்டானுங்க, ஐஸ் கட்டிக்கும் பயப்பட மாட்டானுங்க. அத்தனை பேரையும் மொத்தமா எரியற தீயில தள்ள சார். இவங்களை சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். அப்படி இவங்க சொல்லலைன்னா லாக்கப்ல வைங்க. எஸ் சார். ஆஃப்டர் ஆல், கொசுவை கூட ஒழிக்க முடியாத இவனுங்க.